பெல்லாவோட உடம்புல இருக்கிற மாயாவுக்கு அவளோட பழைய ஞாபகங்கள் எல்லாம் வருது. எவ்ரி வீக்கெண்ட் மாயாவோட ஹோட்டல்லேருந்து போலீஸ் ஸ்டேஷனுக்கு வந்து ஃபுட் டெலிவரி வந்து பண்ணுவாங்க. டெலிவரி பண்ணுறதுக்காக மாயா தான் வருவா. அவளுக்கு நேர்மையான போலீஸ் ஆஃபீஸர் டேவிட் மேலே வந்து ஒரு க்ரஷ் வந்து இருக்கும். நான் எப்படி இறந்தோம் அப்படின்னு வந்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு வந்து மாயா வந்து நினைக்கிறா. மாயா வந்து தன்னோட அப்பா கிட்ட வந்து பேச ஆரம்பிக்கிறா. மாயாவோட அப்பாவுக்கு வந்து தன்னோட பையனை வந்து இந்த பொண்ணு வந்து காப்பாத்திருக்கா அப்படின்னு தான் வந்து தெரியுமே தவிர பெல்லாவோட உடம்புல இருக்கிற மாயாவை வந்து தெரியாது. ஹோட்டலுக்கு வந்து தேவையான அந்த கிம்ச்சியை வந்து ரெடி பண்ணுறதுக்கு மாயா வந்து தன்னோட அப்பாவுக்கு வந்து ஹெல்ப் பண்ணுறா. அந்த வீட்டில் இருக்கக்கூடிய மாயாவோட ஃபோட்டோவை காமிச்சு உங்கள் பொண்ணு எங்கே காணா அப்படின்னு வந்து கேட்குறா. என்னோட பொண்ணு வெளியூரில் வந்து படிச்சுட்ருக்கா அப்படிங்கிற மாதிரி மாயாவோட அப்பா வந்து சொல்கிறாரு. கிட்ட தன்னோட பொண்ணு இறந்ததை பற்றி அவர் ஷேர் பண்ண விரும்பலை. ஒருவேளை நம்மளோட தம்பிக்கிட்ட வந்து கேட்டு பார்க்கலாம் அப்படின்னு வந்து மாயா நினைக்கிறான். ஆனால் மாயாவோட தம்பி வந்து அவளுக்கு வந்து சரியாக வந்து ரெஸ்பான்ஸ் பண்ண மாட்டேங்கிறான். நான் இந்த மாதிரி ஆவியாக 3 வருஷம் வந்து சுற்றிட்டு இருக்கேன். அப்போ 3 வருஷத்துக்கு முன்னாடி தான் ஏதோ நடந்திருக்கு. நியூஸ் பேப்பரில் ஆர்டிகல்ஸில் தான் நம்ம தேடி பார்க்கணும் அப்படின்னு யோசித்துக்கிட்டே வந்து மாயா வந்து நடந்து வந்துட்டுருக்கா. வர வழியில் டேவிட் வந்து மாயாவை வந்து பார்க்குறான். நீங்கள் கெவினோட ஹோட்டலில் தானே வேலை பார்க்குறீங்க, நான் உங்களை பார்த்துருக்கேன். அன்னைக்கு கூட ஒரு பையனுக்கு வந்து ஹெல்ப் பண்ணுறதுக்கு போலீஸ் ஸ்டேஷன் வந்தீங்க, என்னை ஞாபகம் இருக்கா அப்படின்னு வந்து கேட்குறான். மாயாவுக்கு வந்து சந்தோஷமாக இருக்குது. அப்போ தான் டேவிட்டோட கையை வந்து கவனிக்கிறான். அவனோட கையில் வந்து மோதிரம் இருக்குது. உங்களுக்கு கல்யாணம் ஆகிடுச்சா அப்படின்னு வந்து டேவிட் கிட்ட வந்து மாயா வந்து கேட்குறான். ஆமாம், கெவினோட சிஸ்டரை தான் வந்து நான் கல்யாணம் பண்ணியிருக்கேன் அப்படின்னு வந்து டேவிட் வந்து சொல்கிறான். மாயா ஒருவேளை உயிரோடு இருந்திருந்தா அவள் வந்து கொஞ்சம் ஹர்ட் ஆகிருக்கலாம், பட் இப்போ வந்து அவள் வந்து ஹர்ட் ஆகலை. டேவிட் கூட வந்து பேசுகிறதே வந்து மாயாவுக்கு வந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. உங்களை மாதிரி யங்ஸ்டர்ஸ் இந்த மாதிரியான சோசியல் சர்வீஸில் வந்து ஈடுபடுறது எங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது, சரி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு டேவிட் வந்து அங்கேருந்து கிளம்பிடுறான். கெவின் வந்து தன் கூட வேலை பார்க்குற தன்னோட ஸ்டாஃப்ஸ் எல்லாத்துக்குமே வந்து சம்டைம்ஸ் வந்து ஃபுட் வந்து வாங்கி தருவான். அதே மாதிரி அந்த ஃபுட் பார்ட்டியில் வந்து ட்ரிங்க்ஸும் வந்து இருக்கும். எல்லாம் வந்து யூஸ்ஃபுல்லாக ஏதாவது ரீசன் சொல்லிவிட்டு அந்த ட்ரிங்க் பார்ட்டியை வந்து அவாய்ட் பண்ணிவிடுவாள். ஏன்னா அவள் அன்கான்ஷியஸாக இருந்தால் பேய்கள் வந்து அவளோட உடம்பு ஆக்கிரமிச்சிடுன்னு. ஆனால் மாயா வந்து அந்த ட்ரிங்க் பார்ட்டியை வந்து அட்டன் பண்ணுறா. நல்லா வந்து குடிக்கிறான். ஸ்டெப்ஸில் வந்து இறங்கி வந்துட்டு இருக்கும்போது அவளோட கால் வந்து ஸ்லிப் ஆகிடுது. பட் கெவின் வந்து அவளை வந்து பிடிச்சிடுறான். இதுதான் நல்ல சான்ஸ் அவனை வந்து செட்யூஸ் பண்ணலாம் அப்படின்னு வந்து மாயா வந்து நினைக்கிறான். பட் கெவின் வந்து அவன் கூட வேலை பார்க்குற இன்னொரு செஃப் கிட்ட அவளை பத்திரமா வீட்டில் விட்டுடு அப்படின்னு சொல்லிட்டு வந்து போயிடுறான். மாயாவுக்கு வந்து இப்போ கொஞ்சம் கில்ட்டாக இருக்குது. ஏன்னா பெல்லாவோட உடம்புக்குள்ளே அவள் இருக்கா. அவள் உடம்புக்குள்ளே இருக்கும்போது பெல்லாவால் எதுவுமே பண்ண முடியாது. அவளுக்கு அங்கே நடக்கிற எதுவுமே வந்து தெரியாது. இன்னொருத்தவங்க வாழ்க்கையை வந்து அபகரிச்சு வாழ வந்து அவளுக்கு விருப்பம் இல்லை. ஆனாலும் வந்து அவளோட ஆத்மா வந்து சாந்தி அடையணும். பெல்லா உடம்பை விட்டு அவளால் வந்து வெளியிலையும் போக முடியல. கண்ணாடியில் வந்து தன்னோட ரெஃப்ளெக்ஷனை பார்த்து பெல்லா கிட்ட வந்து சாரி வந்து கேட்குறா. அடுத்த நாள் மாயா வந்து வேலைக்கு வரா. அவளோட ஹேர்லாம் வந்து ரொம்ப மெஸ்ஸியாக வந்து இருக்குது. கெவின் வந்து மாயா கிட்ட வந்து கேட்குறான், அரி ஓகே நீ வந்து கொஞ்சம் டயர்டாக இருக்கே அப்படின்னு வந்து கேட்குறான். பாஸ், நீங்கள் எப்படி தான் வந்து பொண்ணுங்கக்கிட்டலாம் வந்து ஃப்ளர்ட் பண்ணுவீங்களா? உங்களோட டைப் ஆஃப் ஃப்ளர்ட்டிங் வந்து ரொம்ப ஓல்டு வே. நீங்கள் என்கிட்ட வந்து ரொம்ப ஓப்பனாகவே வந்து சொல்லலாம், எனக்கு ஒன்று பிடிச்சிருக்கு அப்படின்னு. மாயா வந்து இந்த மாதிரி சொல்லிட்டு அவள் வேலையை வந்து கவனிக்க போயிடுறா. பட் கெவினுக்கு தான் வந்து அது ரொம்ப ஷாக்கிங்காக இருக்குது. நானும் அவகிட்ட வந்து ஃப்ளர்ட் பண்ணலையே, டயர்டாக இருக்கான்னு தானே கேட்டேன். மாயா பேசுறது கெவினுக்கு வந்து ரொம்ப அன்கம்ஃபர்டபுளாக இருக்குது. அந்த ஹோட்டலுக்கு மேலேயே வந்து கெவினுக்கு வந்து ஒரு ரூம் இருக்கும் இல்லையா, அன்னைக்கு வந்து அவனுக்கு வந்து சரியாக வந்து உடம்பு சரியில்லை, ரொம்ப ஃபீவரிஷாக வந்து இருக்குது. அதனால் வந்து தன்னோட ரூமுக்கு போய் வந்து ரெஸ்ட் வந்து எடுத்துகிட்ருக்கான். டேப்லெட் வந்து சாப்பிட்றான். ஈவினிங் வந்து ஸ்டோர் ரூம் வந்து க்ளீன் பண்ணிவிட்டு வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு வந்து மாயா வந்து நினைக்கிறான். மேலே தான் வந்து கெவின் இருக்கான். நைட் வந்து சாப்பிட்டானான்னு வந்து தெரியல. அதனால வந்து சிம்பிளாக வந்து ஒரு சூப் ரெடி பண்ணிவிட்டு மேலே வந்து கெவின் ரூமுக்கு எடுத்துகிட்டு போகிறான் மாயா. கெவின் வந்து நல்லா வந்து தூங்கிட்டுருக்கான். அவன் கனவுல வந்து அவனுக்கு எராட்டிக்கான ட்ரீம்ஸ் வந்து வந்துட்டுருக்கு போல், லைட்டாக வந்து முணங்கிட்டுருக்கான். மாயா வந்து கெவினை வந்து எழுப்ப வந்து ட்ரை பண்ணுறான். அவன் அரை தூக்கத்திலேயே ட்ரீம்ஸ் எது ரியல் எது அப்படின்னு தெரியாமல் அப்படியே வந்து மாயாவை வந்து கிஸ் பண்ண ஆரம்பிக்கிறான். ஏற்கனவே மாயா வந்து மைண்டில் வந்து கெவினை வந்து செட்யூஸ் பண்ணணும் தான் வந்து நினச்சிட்ருப்பான். மாயாவும் வந்து திரும்ப வந்து கெவினை வந்து கிஸ் பண்ண ஆரம்பிக்கிறா. மாயாவால் யார் கூட வேணால் இன்டிமேட்டில் வந்து இருக்க முடியாது. காரணம் வந்து அவள் வந்து ஒரு ஆவி. பெல்லாவோட உடம்புலேருந்து மாயா தான் வந்து கெவினை வந்து கிஸ் பண்ணுறான். ஒருவேளை கெவினோட ஆரா வந்து ஸ்ட்ராங்காக இல்லை அப்படின்னா பெல்லாவோட உடம்புல இருக்கக்கூடிய மாயா வந்து உடம்பு விட்டு வெளியில் வந்துடுவா. தூக்கத்துலேருந்து கெவின் வந்து எந்திரிச்சிடுறான். தான் என்ன பண்ணிகிட்ருக்கோம் அப்படிங்கிறத வந்து உணர்ந்த உடனே மாயாவை வந்து தள்ளிவிட்டுறான். நம்ம கீழே வேலை பார்க்குற ஒரு பொண்ணை வந்து நம்ம இப்படி யூஸ் பண்ணிக்கிட்டோமோ அப்படிங்கிற ஒரு கில்ட்டில் வந்து அவகிட்ட வந்து சாரி கேட்குறான். நான் தெரியாமல் பண்ணிட்டேன்,
வந்துட்டேன், நீ இன்னும் வீட்டுக்கு போலையா, நீ வீட்டுக்கு போ அப்படின்னு வந்து சொல்கிறான். அவன் வந்து பதட்டப்படுறான். அவன் பதட்டப்படுற மாதிரி வந்து மாயா வந்து பதட்டப்படலை. அவனை கிஸ் பண்ணும் போதும் கூட, நான் வந்து பெல்லாவோட உடம்பை விட்டு வெளியில் வரல அப்படின்னா இவன் தான் எனக்கு கரெக்டான ஸ்ட்ராங் பர்சன், இவன் மூலமாக என்னோட ஆத்மா வந்து சாந்தி அடைஞ்சிடும் அப்படின்னு வந்து மாயா வந்து நம்புறான். அடுத்த நாள் முழுக்க வந்து கெவின் வந்து மாயாவை வந்து இக்னோர் பண்ணுறான். ஆனால் மாயா வந்து அவன் முன்னாடி வந்துட்டே இருக்கா, என்னை எதுக்காக வந்து அவாய்ட் பண்ணுறீங்க அப்படின்னு வந்து கேட்குறான். இன்னைக்கு ஈவினிங்கும் வந்து கெவின் வந்து அவனோட அந்த பர்சனல் ரூம் ஹோட்டலுக்கு மேலே இருக்கக்கூடிய ரூமில் வந்து தங்கியிருக்கான். இந்த ரூம்குள்ளேயே வந்து மாயா வந்து போயிடுறான். அப்போ தான் வந்து அவனோட ஷர்ட்டை வந்து அவன் வந்து கழட்டி மாட்டிகிட்டு இருப்பான். மாட்டாத, அது உனக்கு தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டு கெவினை வந்து அப்படியே வந்து பெட்டில் வந்து தள்ளிடுறான். இப்போ கெவின் மேலே வந்து மாயா வந்து இருக்கான். நான் உன்கிட்ட என்ன எதிர்பார்க்குறேன் அப்படின்னு உனக்கு தெரியுதுல, நீ வந்து புரிஞ்சிருப்பேன்னு நினைக்கிறேன், ஜஸ்ட் ஒன் டைம், அதுக்கப்புறம் நான் வந்து உன்னை டிஸ்டர்ப் பண்ண மாட்டேன் அப்படின்னு வந்து மாயா வந்து சொல்கிறான். கெவினோட ரெண்டு கையுமே அப்படியே வந்து லாக் பண்ணிடுறான். கெவின் வந்து அவனை வந்து தள்ளி விட்டுட்டு கீழே வந்துடுறான். உனக்கு கொஞ்சம் கூட ஷேமா இல்லையா, ஒரு பையன்கிட்ட நீ என்ன கேள்வி கேட்குற அப்படின்னு வந்து உனக்கு புரியுதா, அதோட அர்த்தம் வந்து தெரியுதா அப்படின்னு வந்து கேட்குறான். நானும் அடல்ட், நீயும் அடல்ட், நான் கேட்டதில் என்ன தப்பு அப்படின்னு வந்து மாயா வந்து கேட்குறா. என்னால் நான் காதலிக்கிற அந்த பொண்ணு கூட தான் என்னால் அப்படி இருக்க முடியும், நீ ஏன் வந்து இப்படி நடந்துக்கிற? திடீர்னு பெல்லாவோட உடம்புல இருக்கக்கூடிய மாயாவை வந்து வெளியில் வந்துடுது. பெல்லா வந்து அப்படியே வந்து மயங்கி விழுந்துடுறான். கெவின் வந்து பெல்லாவை வந்து ஹாஸ்பிட்டல் வந்து கூட்டிகிட்டு போகிறான். ஸ்ட்ரெஸ்னால தான் வந்து மயங்கி விழுந்திருக்காங்க, அவங்களுக்கு ஒன்றும் இல்லை அப்படின்னு வந்து டாக்டர் வந்து சொல்கிறாரு. பெல்லா வந்து கண்ணை திறந்து பார்க்குறா. பார்த்தா அவளுக்கு முன்னாடி வந்து கெவின் வந்து உட்காந்துருக்கான். கடைசியாக பஸ்க்காக வந்து வெயிட் பண்ணது தான் வந்து அவளுக்கு வந்து ஞாபகம் இருக்குது. எதுவுமே சொல்லாமல் அங்கேருந்து வந்து ஓடி போயிட்டா. கெவினும் வந்து அவளை வந்து ஃபாலோ பண்ணலை, ஏன்னா ப்ரீவியஸாக அவங்களுக்குள்ளே நடந்த இன்சிடென்ட் வந்து அந்த மாதிரிங்கிறனால அவன் வந்து ஃபாலோ பண்ணலை. மாயாவோட அபி வந்து ஹீரோ கூடயே வந்து இருக்குது. கெவினுக்கு அன்றைக்கி நைட் முழுக்க வந்து தூக்கம் வந்திருக்காது, பெல்லாவே வந்து நினச்சிட்ருப்பான். அடுத்த நாள் வந்து கெவின் வந்து பெல்லா கிட்டே வந்து பேசுகிறான். ஆனால் வந்து பெல்லா வந்து அவனோட கண்ணை பார்த்தே வந்து பேச மாட்டேங்கிறான். நேற்று தங்கிட்ட இந்த மாதிரி நடந்துக்கிட்டவளா, இப்போ கண்ணை கூட வந்து பார்க்க மாட்டேங்கிறா அப்படிங்கிற மாதிரி வந்து கெவின் வந்து யோசிச்சுட்ருக்கான். அவள் கூட வேலை பார்க்குறவங்கலாம் அவன் மேலே கை போட்டு ரொம்ப கேஷுவலாக வந்து பேசிகிட்ருக்காங்க. மாயாவோட ஆவியும் அங்கே வந்துடுது. பெல்லா கிட்ட உன்னால் என்னை பார்க்க முடியும்னு எனக்கு தெரியும், எனக்கு உங்ககிட்ட இருந்து ஒரு ஹெல்ப் வேணும் அப்படின்னு வந்து மாயா வந்து பெல்லா கிட்ட வந்து கேட்குறா. பெல்லா அவளோட காதை பொத்திட்டே அங்கேருந்து ஓடுறா. என்னை தயவு செஞ்சு விட்டுடு அப்படின்னு சொல்லிட்டு கத்திட்டே வந்து போறா. பெல்லாக்கு வந்து ஏதோ மனரீதியான பிரச்சனை இருக்கு அப்படின்னு நினச்சிட்டு கெவின் வந்து அவளை வந்து ஒரு சைக்கியாட்ரிஸ்ட் ஹாஸ்பிட்டலுக்கு வந்து கூட்டிட்டு போறான். டாக்டர் வந்து அவளை வந்து எக்ஸாமின் பண்ணுறாங்க, அவகிட்ட வந்து நிறைய கேள்வி வந்து கேட்குறாங்க. அப்புறம் தனியாக வந்து கெவினை வந்து கூப்பிட்டு அவளுக்கு வந்து பைபோலார் டிசார்டர் இருக்குது, அதனால தான் அவன் வந்து ரெண்டு வித கேரக்டராக வந்து நடந்துக்கிறா. அவளை வந்து ரொம்ப வந்து ஸ்ட்ரெஸ் ஆக்கக்கூடாது, பதட்டப்பட வைக்கக்கூடாது, இந்த மன நோயை வந்து நம்ம வந்து குணப்படுத்திடலாம் அப்படின்னு வந்து அந்த டாக்டர் வந்து சொல்கிறாரு. கெவின் வந்து பெல்லாவை வந்து அவளோட வீட்டில் வந்து ட்ராப் பண்ணிவிட்டு அவளுக்கு வந்து ஃபுட் வந்து வாங்கி கொடுத்துட்டு வந்து போகிறான். பெல்லாவுக்கு வந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்குது, கெவின் வந்து தாங்கிட்ட இந்த அளவுக்கு வந்து பேசினதில்லை. அடுத்த நாள் வந்து பெல்லாவை வந்து கெவின் வந்து ஷூட்டிங்க்காக வந்து கூட்டிகிட்டு போகிறான். பெல்லாக்கு வந்து அங்கே நடக்கிற எதுவுமே புரியல, ஏன்னா மாயாவுக்கு தான் அந்த ஷூட்டிங் பற்றிலாம் வந்து தெரியும். அவள் வந்து குக்கிங் ஷோ வந்து ஹீரோ கூட வந்து பண்ணுறான்னு பெல்லா வந்து ரொம்ப வந்து பதட்டப்பட்டுருக்கா. இந்த பக்கம் மாயா வந்து அவளோட அப்பா கூட வந்து இருக்கா. மாயாவோட அப்பாவுக்கு வந்து ஹார்ட் அட்டாக் வந்துடுது. அவரை பக்கத்தில் இருக்கிறவங்க வந்து ஹாஸ்பிட்டல் வந்து கூட்டிகிட்டு போகிறாங்க. இப்போ மாயாக்கு வந்து பெல்லாவோட உடம்பு வந்து தேவைப்படுது, அவளோட அப்பாவை வந்து பார்த்துக்கணும்னு நினைக்கிறான். பெல்லா வந்து அன்கான்சியஸாவோ இல்லை பதட்டமாக இருந்தால் தான் வந்து மாயாவால் அவளோட உடம்புக்குள்ளே வந்து புகுற முடியும். நீ ஆசைப்படுற எல்லா விஷயத்தையுமே நான் உனக்காக வந்து பண்ணுறேன், உன்னைய வந்து நான் திரும்ப வந்து டிஸ்டர்ப் பண்ண மாட்டேன், இந்த ஒரே ஒரு சமயம் மட்டும் நான் வந்து உன்னோட உடம்புக்குள்ளே வந்து புகுந்துடுறேன். பதட்டமாக வந்து அங்கே நின்றுட்டுருக்கிற பெல்லாவோட உடம்புக்குள்ளே வந்து மாயா வந்து திரும்பவும் வந்து புகுந்துடுறா. மீதி கதையை நம்ம அடுத்த எபிசோடில் வந்து பார்க்கலாம். தேங்க்யூ.